பொது வெளியில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு நூலக திறப்பு விழாவும் ஒரு மாபெரும் கலைஞனின் ஒளி ஓவியனின் நினைவு விழாவும் குரு சிஷியர்களுக்கான ஒரு நன்றி செலுத்துகின்ற விழாவாக இந்த விழா அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தா எனக்கு இந்த விழாவுக்கும் முதல்ல ஒரு நூலகத்தை திறப்பு விழாக்கு வர்ற அளவுக்கு தகுதி கிடையாது. காரணம், நூலகத்துக்கு எனக்கு ரொம்ப தூரம். சரி, ஒரு குரு சிஷியனுக்கான விழாவாக இருக்குமான்னு பார்த்தா திரைப்படத்துறையில் அப்படி ஒரு அனுபவமும் எனக்கு கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சினிமாவுக்கு நான் உள்ள நுழைஞ்ச காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குரு சிஷியர்களுடைய புரிதலும் அந்த அன்பும் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பாரதிராஜாவுடைய சிஷியர்கள், பாலச்சந்தருடைய சிஷியர்கள் எப்படி படைப்பாக வந்தாங்க, அடுத்து பாலுமேந்திராவுடைய சிஷியர்கள் எப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு எங்கேயாவது அந்த குரு சிஷியனுக்கான ஒரு உறவு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதை யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்வதற்காகவோ அல்லது அவர்கள் மீது குற்றம் சொல்வதற்காகவோ சொல்லலை. ஒரு சீனியர் டைரக்டரை பார்த்தா எங்களை அறியாமல் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தப்போ அவர் என்ன படங்களை எடுத்தார்ன்றதில்லை. சீனியர்ன்ற உடனே எங்களை அறியாமல் எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கம் செலுத்துறது அதெல்லாம் இருந்தது. இப்போ நான் 10 வருஷமாக பார்க்குறேன், அப்படி எங்கேயுமே எதுவுமே நடந்ததா தெரியலை. அப்படி எதுவும் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். சீனு சிரிக்கிறாப்புல அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சீனு சொன்னார், இங்கே சொன்னார் பாருங்க, நான் வந்து குருவை வந்து இப்போ தான் நல்லா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை லேட்டாக உணர்வாங்களா என்னன்னு தெரியலை. பாலுமேந்திரா சாருக்கும் எனக்குமான உறவு என்பது அதை சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா சொன்னால் நீங்கள்லாம் அதை தான் தலைப்புச் செய்தியாக வேறு போடுவீங்கன்ற அச்சம் வேறு இருக்குது. அதனால் போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போ நான் சொல்லவே இல்லை, விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல விழாவை நம்ம ஏன் அதை அரசியல் விழாவை மாற்றணும், அதனால் அப்படியே விட்டுடலாம். அதாவது இவர்கள் எல்லாம் வெற்றிமாறன், இங்கே சொன்னார் இல்லையா வெற்றிமாறன், இங்கே சீனு ராமசாமி, இவங்கள் எல்லாம் பாலுமேந்திரா அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கும் அவருக்குமான உறவு அப்படி தான் இருந்திருக்கு. தயாரிப்பாளர் கஃபார் தெரியும் உங்களை எல்லாருக்குமே, அவர் வந்து அவருடைய மேனேஜராக இருந்தார். அப்போ மதுரைக்கு பாலுமேந்திரா சாருடைய பையன் வந்து கொடைக்கானலில் படிச்சிட்ருக்காருக்காக அவர் மதுரைக்கு அப்போ விமான நிலையத்தில் வரும்பொழுது அவரை விமான நிலையத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிற பொறுப்பை எனக்கு கொடுத்துருந்தார். சினிமாவின் மீது ஆர்வமுள்ள ஒருத்தனா மதுரையில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வு அது. அப்போ சொல்கிறாரு, நைட்டு ஃபோன் பண்ணி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைனில் சொல்லிட்டாரு, நாளைக்கு காலையில் பாலுமேந்திரா வருவார் ஏர்போர்ட்டில் போய். இவ்வளோ ஃப்ளைட்டும் கிடையாது, ஒரே ஃப்ளைட்டு தான் போ, என்இபிசின்னு ஒரு ஃப்ளைட் இருந்தது. அப்போது உடனே ராத்திரியோட ராத்திரியாக போய் மதுரையில் போய் காலேஜ் ஹவுஸில் போய், இப்போ போல் ஓலா ஊபர்லாம் கிடையாது, கார் புக் பண்ணணும், காலேஜ் ஹவுஸில் போய் நின்று ஒரு காரை புக் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு நான் தூங்கலை விடிய விடிய, ஏன்னா காலையில் நான் பாலுமேந்திராவை பார்க்க போகிறேன் அப்படின்னு. இது அவர்கிட்டே இன்னும் வரைக்கும் சொல்லலை. விடிய விடிய தூங்காமல் விடிய காலம் எழுந்திரிச்சு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கே நான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு அப்படி எந்திரிச்சு போய் இன்னும் பார்த்ததில்லை. இவ்வளோ வேகமாக எழுந்திரிச்சு பூரி எழுந்திரிச்சு குளித்து விழித்து அந்த காரை எடுத்துகிட்டு டிரைவரை போய் காலேஜ் ஹவுஸில் கூப்பிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த டிரைவரை கூட்டிகிட்டு நேரம் ஏர்போர்ட் வாசலில் போய் நின்னா பாலுமேந்திரா சார் ஒரு நேரம் கழித்து வராங்க. அப்போ அவரை கூட்டிகிட்டு நேராக போய் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற ஆரத்தி ஹோட்டலில் காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவரை கொடைக்கானலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அன்னைக்கு பூரா அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்க ஃப்ரெண்டுகள்கிட்ட, நீங்கள் கொடைக்கானல் போகுமா வர்றீங்களா என்னங்க, பாலுமேந்திரா சார் வந்துருக்கார், அவங்க எப்படியும் பார்க்குறாங்க, பாலுமேந்திரா சார் வந்துருந்தா நம்ம ஏண்டா போகணும், ஒரு கேவலமாக பார்த்தாங்க என்னை நான் சொன்னப்போ.
எனக்கான ஒரு கொடைக்கானல் இருக்காரு, கொடைக்கானல போய் அவரை பார்க்கணும். அந்த சாப்பிடும்போது அவர்கிட்ட பேசின ஒரு ரெண்டு வார்த்தை இவ்வளவு தான் பாலு மகேந்திரா அப்ப நான் பார்த்தது. ஸோ அதற்கு பின்னால் பாலா அவர்கிட்ட உதவி இயக்குநராக சேர்ந்தது. அதற்கு பின்னால் இன்னைக்கு பாலு மகேந்திராவுடைய உதவியாளர்கள்னு சொல்லக்கூடிய அனைவருமே எனக்கு நண்பர்களாக இருக்கிறது. நான் திரைத்துறைக்கு வந்ததுக்கு பின்னால் பாலு மகேந்திராவோட நேரடி மாணவனாக இல்லைனாலும் அவருடைய கிட்டத்தட்ட மாணவன் போல ஆயிட்டேன்றது தான் உண்மை. அவரை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு நிகழ்வு சொல்லணும். சினிமாவுக்குள்ளே முத முதல்ல வரும்பொழுது உதவி இயக்குநராக இருக்கேன், டைரக்டராக போகிறேன். நீ டைரக்டர் ஆன உடனே என்ன மாதிரி டைரக்டர் ஆவ அப்படின்னு என்கிட்ட என்னுடைய உறவினர் ஒருத்தர் கேட்குறாரு. அவர் ரொம்ப அக்கறையானவர் என் மேலே, எங்கள் அக்கா வீட்டுக்காரர். அவர் கேட்குறாரு, அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை, அன்றைக்கு தமிழ் திரையுலகில் வெற்றியாளர்களாக இருந்த பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாக்கியராஜ், பாலு மகேந்திரா, மகேந்திர. அப்போ நான் சொன்னது, சினிமாவுக்குள்ளே என்னவாக இருப்பேன்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் என்னவாக இருக்குன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகணும்னு கூட எனக்கு தெரியலை, ஆனால் பாலு மகேந்திரா மகேந்திரன் ஏரியாவில் மட்டும் இருப்பேன், அது மட்டும் எனக்கான நம்பிக்கைன்னு நான் சொன்னது. எவ்வளோ பணம் சம்பாதிப்பேனா சம்பாதிக்க மாட்டேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவங்க ஏரியாவில் இருக்கணுன்றது மட்டும் என்னுடைய ஆசைன்னு. அவரை அப்படியே பார்த்துட்டு சிரித்தார். சினிமாவுக்கு போகிறேன்ற, போனால் நல்லா ஜெயித்து சம்பாதிச்சு காசு சேர்ப்பேன்னு சொல்கிறியா, ரெண்டு பேர் ரெண்டு பேர் பேர் சொல்கிறப்பார், ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்தது மாதிரி தெரியலப்பா அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலேயே வந்து
ரெண்டு விஷயம் இதில் சொல்லணும். அவர் வந்து எதிரியெல்லாம் பார்க்கல அவரை, அந்த நிகழ்வு எனக்கு தெரியும், நான் தான் இருந்தேன். இல்லை சண்டைலாம் கிடையாது. அப்போ வந்து பாலமகேந்திர சாருக்கும் பாலாவுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன எனக்கு தெரியாது, அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து ஃபோனை வந்து நான் தான் அட்டன் பண்ணேன், நான் இங்கிலீஷ்லலாம் பேசி சார் ஆஃபீஸில் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். அப்படி அட்டன் பண்ணேன். அப்போது அந்த சைட்லேருந்து நான் அமீர் பேசுகிறேன், ஆ சொல்லுங்க அப்படின்னு. அடுத்த படம் பூஜை வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணுறேன், ராம் படம், அதுக்கு நீங்கள் பாலமகேந்திர சார் இன்வைட் பண்ணலாம். ஓகே சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு, யார் பாடினார் இந்த மாதிரி சார் அமீர் பேசினார் அப்படி பார்த்தாரு சார், மௌனம் பேசுறது, ஆ இந்த மாதிரி அடுத்து பூஜை வச்சுருக்காரா சார், உங்களை இன்வைட் பண்ணார், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சரி. அப்புறம் டூ டேஸ் கழித்து திரும்ப கால் பண்ணார், சாரி சார் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. சரின்னாரு, வச்சுட்டேன். வச்சுட்டு சார் இந்த மாதிரி அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு அவனுக்கும் நம்ம பதிலும் ஏதோ பிரச்சனையாம ஆமாம் சார் அப்படிதான் படித்தேன் நான், நம்ம போனால் நல்லா இருக்காது அவ்வளோதான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு, ஆனால் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அவர் பாலமகேந்திர சார், நான் தான் அதை பார்த்தேன். அப்புறமா ஃபோன் பண்ணி கொஞ்சம் கோபமாக பேசினார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது தகவலாக நீங்கள் எனக்கு சொல்லணும், என்கிட்ட கேட்டார், சாரி சார் நான் மறந்துட்டேன். சரி ஓகே, அன்றைக்கி ஈவினிங் அதோட முடிஞ்சது, அது அவருக்கு ஞாபகம் இருக்காது எனக்கு ஞாபகம் இருக்குது, அதோட முடிஞ்சது. அவர் வந்து எந்த நிலையிலும் அவர் அசிஸ்டன்ஸை விட்டே கொடுக்க மாட்டார் அப்படின்றது தான் என்னுடைய இதாக நான் பார்க்குறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அப்புறம் எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி தான். அதான் சொல்ல வந்தேன் நான், அதை சொன்னா தான் முழுமையடையுமா அதை சொல்லியிருந்தேன். மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்படி அவருக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பு எந்த அளவுக்கு உண்மையோ அதுபோல எனக்கும் பாலமகேந்திரா சாருக்குமான உறவு. இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறீங்க, நான் அவருடைய மாணவன்னா மாணவன் தான், இல்லைன்னா இல்லை தான், முடிவு உங்கள் கையில். அதனால் ஏன்னா அவரோடு அப்படி பின்னி பிணைஞ்சிட்டு நான் அதான், ஏன்னா நான் டைரக்டராக வருவதற்கு முன்னாலே எந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணணுங்கும் போது நான் அவரை யோசிச்சிருக்கேன்னா பாருங்களேன், அவருடைய படங்களை அப்படி பார்த்து வந்தவன், வந்ததுக்கு பின்னாடியும் அவ்வளவு நெருக்கம் இருந்தது, அதைத்தான் வெற்றியும் சொல்கிறாரு. என்னை இன்னும் பல இடங்களில் பாலமகேந்திர அசிஸ்டன்ட் தான் சொல்கிறாங்க, அதனால் அதை நான் பெருமையாக எடுத்துக்கிறேன், நன்றி. அதே மாதிரி எனக்கு இந்த புக்கு கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ஒரு ஏதாவது இருந்தால் எதுவாக இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்கிற ஷங்கிக்கும் அகிலாமாக்கும் ஷங்கியோட ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பாலமகேந்திரா நூலகம், முதல்ல சொல்லணுன்னா அஜயன் பாலா, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நடத்தி, ஒரு வருடம் இருக்குமா பாலா, இல்லை ரெண்டு வருடமாக தொடர்ந்து பாலமகேந்திரா நூலகத்தை வந்து விடாப்பிடியாக நடத்திட்டு இருந்தார். இந்த அஜயன் பாலாவை அறிமுகப்படுத்தினது நா முத்துக்குமார், எனக்கு அறிமுகப்படுத்தினது பாலமகேந்திரா சார், எனக்கு அறிமுகப்படுத்தினது நா முத்துக்குமார். கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு விதத்தில் எனக்கு கனெக்ட் பண்ணி வச்சது வந்து நா முத்துக்குமார் அப்படின்னு சொல்லலாம். நா முத்துக்குமார், பாலமகேந்திரா சார், வெற்றி, சுரேஷ், சீனு, செந்தில், கிட்டத்தட்ட ஒரு அவங்கவுங்க மித்தவங்க ஆஃபீஸில் பார்ப்போம். அப்போ பாலமகேந்திரா நூலகத்தில் எல்லாம் திரும்பி சேர்ந்து பார்க்குறப்ப நமக்குன்னு சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூமில் அநேகமாக நம்மளே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நான் கிட்டத்தட்ட திரும்பவும் ஒரு நம்ம அந்த டீ கடை கீழே நின்று பேசிகிட்டு இருப்போம், அந்த சார் டீ கடை கீழே கிட்டத்தட்ட சார் போய் அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் பேசி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ பேசுவதற்கு இடம்ங்கிறது வந்து டீ கடையாக தான் இருந்துச்சு, இப்போ ஒரு நூலகத்துக்குள்ள இடம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நிறைய உதயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும், ரெஃபர் பண்ணுறது பக்கத்தில் புக்ஸ் இருக்குங்கிறது வந்து அதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாலமகேந்திரா சார்கிட்ட நான் போகலாங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்தது வந்து நம்ம புக்கு படிச்சிருக்கோம், அதனால் அவருக்கு நம்ம சொல்கிற கதை அவருக்கு புரியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாராவது வச்சுன்னா போய் சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆஃபீஸ் பாலமகேந்திரா சாருங்கிறது கொடுத்த நம்பிக்கை வந்து புத்தகங்கள் தான். ஒருவேளை நான் புத்தகங்கள் படிக்கலன்னா பாலமகேந்திரா சாரோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிருக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கேருந்து நம்மளுடைய இந்த என்ன சொல்கிறது இந்த கேரியர் ஸ்டார்ட் ஆகிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தோம், பயங்கர
ஸ்டைலாக அது வந்து மூன்றாம் பிறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோவா அப்படின்னு, மூன்றாம் பிறை ஷூட்டிங் ஸ்பாட்டா எந்த ஸ்பாட்லேன்னு தெரில. இப்போ நான் அந்த பீரியடில் பாலுமேந்திரா பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் இருந்துச்சு. அப்போ நம்ம பிறந்திருப்போமான்னு தெரில, அது ஒரு 78-8 நமக்கு ஒரு 6-7 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கிட்டத்தட்ட அவரை நான் சந்திக்கிறப்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனாலும் அவரோட இந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறது, சொற்களை பிரயோகிக்கிறது, அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, தமிழ் எழுதினாலும் சரி, அந்த கையெழுத்து வந்து அவருடைய கையெழுத்து, அவருடைய நாஸ்டாலஜி, அந்த வே ஹி ஸ்பீக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் படித்து உருவான ஒரு மொழியும் சொல் மொழியும் இல்லாட்டி சொற்களும் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எப்போதுமே இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அவங்கள வந்து அவர் அவங்கவுங்க விதத்தை இருக்க விடுறதுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். வெற்றிமாறன் மாதிரி இருக்கட்டும், ராம் ராமாக இருக்கட்டும், செந்தில் செந்தில்மாக இருக்கட்டும், சீனு சீனுமாக இருக்கட்டும், பாலா பாலமாக இருக்கட்டும் அப்படின்னு அவரவர்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கக்கூடிய, இதை அனுமதிக்கக்கூடிய ஒரு கருத்தையோ இல்லை, அவர் என்றைக்குமே வந்து ஒரு இப்படி சொல்கிறதுனா, ஒரு அவர் ஒரு மிகப்பெரிய மையம், ஆனால் என்றைக்குமே எதையுமே வந்து உரத்து இது இப்படித்தான் சொல்லவே மாட்டார். அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயகவாதின்னு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரும்பாலும் இப்படிப்பட்ட நூலகங்கள் ஆரம்பிக்கிறப்ப நம்ம எப்பொழுதுமே அது ஒரு அதிகார மையமாக மாறும். ஆனால் பாலுமேந்திரா பேரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நூலகம் அதிகார மையமாக ஆறவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்தினுடைய பண்போடு தான் அது இருக்க முடியும். ஆனால் ஜனநாயகத்தினுடைய பண்போடு வாழ்ந்தவர் அவர். அண்ட் அந்த நாடகம் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெற்றி வந்து ஆடுகளத்திலே வந்து அவன் சுண்ணு ஆயிட்டான். விசாரணை இவ்வளோ அளவுக்கு போயாச்சு. ஆக்சுவலாக பணம் வந்தது இன்றைக்கி எல்லாரும் அசுரன் ஆயிட்டான்னு சொல்கிறது வந்து அசுரனுடைய கமர்ஷியல் சக்ஸஸ். ஸோ அந்த விதத்தில் அது கொஞ்சம் முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா இந்த நூலகம் இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ அடுத்த படம் இன்னும் வந்து ஒரு பெரிய ஹிட் அடித்து, அடுத்து ஒரு ப்ரிவியூ தியேட்டரு, டப்பிங் தியேட்டரு, மிக்சிங்கு, கேமரா, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் அவர் சாரோட விருப்பமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சினிமா ஜனநாயகமாக மாறணுங்கிறது தான் சாரோட விருப்பம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதற்கான சூழல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அசுரனுடைய வெற்றியும், அதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் அஜயன் பாலா தொடர்ந்து இதை விடாப்பிடியாக செய்ததும். இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எல்லோரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாலுமகேந்திரா சாரோட நான் பெருசாக ட்ராவல் பண்ணல, ஆனால் அந்த குறையெல்லாம் போக்குனது வெற்றி சார், அப்படி தான் சொல்லணும். அவரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பாலுமகேந்திரா சார் அப்படின்னா தூரத்துலேருந்து பார்த்தது தான். ஒரு நாள் திடீர்னு சசிகுமார் ஆஃபீஸ் போகும்போது திடீர்னு அவன் டோர் கதவு திறந்தான், உள்ளே சார் உட்காந்துருந்தார். வெளியே ஓடி வந்து சசிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, என்னடா பாலுமேந்திரா சார் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு, எனக்கே தெரியாது வந்திருக்காருன்னு இப்போ தான் தகவல் சொன்னாங்க, நீ கொஞ்ச நேரம் உட்காந்து நான் வர வரைக்கும் பேசிகிட்டு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னா. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சாரோட போய் அப்படி உள்ளே உட்காந்தேன், நான் என் பேரை சொல்லிக்கிட்டேன். அப்புறம் சார் ஒரு 2 வாரத்தை பேசினதுக்கப்புறம் சார் பேசவே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் நான் சாரை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் அதிகபட்சம் அவரோட இருந்தது. இன்றைக்கி இந்த நூலகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கிறதுக்கு சரியான அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி. இது இன்னும் மேலும் மேலும் வளரணும். நான் தோணும் போதெல்லாம் புத்தகம் வாங்கி அனுப்புகிறேன் சார், வர வர வாங்கிட்டு வரேன். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.